ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ரன்ச்சி மன்ச்சி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முடக்கத்தங்கீரை தோசை தான் பண்ண போகிறோம். கூடவே ஒரு கார சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதுதான் முடக்கத்தங்கீரை. இதோட இலையை மட்டும் எடுத்துக்கணும். இது வந்து கொடி வெரைட்டி. ஸோ நீங்கள் வெளியிலலாம், நீங்கள் கிராமத்தில் பார்க்கும்போது இது பார்த்துருக்கலாம். வில்லேஜில் இருக்கவங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மார்க்கெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டில் வெஜிடபிள் கொடுக்குறவங்கள்ட்ட சொன்னீங்கனாலும் இது கொண்டு தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கிடச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறையா மண் இருக்கும், ப்ளஸ் நிறையா வேலியில் போகிறதுனால எந்த அது பூச்சி சின்ன சின்னதாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக இட்லிக்கு போடுற அரிசி 2.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த உலக்கில் வந்து 2.5 உலக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 3 hours இந்த அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி, பூண்டு, மிளகு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, இஞ்சி 1 சின்ன துண்டு, தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மாவு அரைக்கும்போது சேர்த்து அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி செய்ய போகிறோம். கிரைண்டர் கிடையாது. கீரை வந்து ஒரு ஃபுல் கட்டு நான் அப்படியே எடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி இப்போ அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு இதில் எது வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர். அந்த கீரையோட பச்சை வாசனை இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் லைட்டான காரமும் டேஸ்ட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கீரை போட்டுக்கலாம். இந்த கீரையிலேயே வந்து ஒரு வளவளப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு இட்லியோ தோசையோ நீங்கள் செஞ்சிங்கனாலும் மொறுமொறுன்னு இருக்கும். இட்லி செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அதோட பச்சை வாசனை உங்களுக்கு இட்லியில் அப்படியே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நீங்கள் தோசையாக செஞ்சு சாப்பிடும்போது இல்லை பணியாரமாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி டம்ளரில் ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா கீரையில் இருக்க தண்ணியிலே அரைப்படும். நம்ம தோசை மாவுங்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வராது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தோசையும் மொறுமொறுன்னு இருக்காது, வழவழன்னு இருக்கும். கொஞ்சம் குறை குறைன்னு இந்த பருப்பு அடைக்கலாம் நம்ம அரைப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடை தோசை மாவு அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். இதே மாதிரியே நீங்கள் கீரையும் அரிசியும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது சால்ட்டு மட்டும்தான். சால்ட் வந்து நீங்கள் ஊற்ற போகிற டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியும் கீரையும் போட்டு அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பாகவோ துவையலாவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களால் ஒரு கட்டி கீரை சாப்பிட முடியாது. ஏன்னா இதில் லைட்டாக கசப்பும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதிகப்படியான இலை யூஸ் பண்ண முடியாது. தோசை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு கட்டை தாராளமாக ஃபுல்லாகவே நீங்கள் போடலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது, கசப்போ எதுவுமே தெரியாது. குழந்தை வரைக்கும் சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக அரைச்சது வந்து கீரை கம்மியாக இருந்தனால அந்த ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நிறைய கீரை போட்டு அரைச்சாச்சு. நான் கலக்கும் போதே தெரியும் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். அது நம்ம உளுந்து போட்டு அரைச்சி செய்கிற மாதிரியே இருக்கும். நம்ம உளுந்தில் ஒரு வளவளப்பு வர மாதிரியே இந்த முடக்கத்தங்கீரையிலையும் ஒரு வளவளப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிளகு ஜீரகம்லாம் போட்டது அடியில் இருக்கும் மாவு. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அரைச்சோடனே ஊற்றிடலாம். இதை புளிக்க வச்செல்லாம் ஊற்ற வேண்டாம். நீங்கள் அரைச்சி இமீடியட்டாகவே தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றும்போது இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம ஊற்றணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அன்னைக்கே யூஸ் பண்ணுறது நல்லது. சப்போஸ் தவிர்க்க முடியலன்னா 1 நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா நம்ம பச்சையாக இலை போட்டிருக்கோம், வதக்க கிடையாது. பச்சையாக போட்டிருக்கனால நீங்கள் 1 நாளில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் எப்படி தோசை ஊற்றலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ மாவு. அதை ஊற்றும் போதே உங்களுக்கு அது நல்லா ஸ்டிக்கியாக உங்களுக்கு கீழே மாவு வடியும் போதே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டே ஊற்றணும்னா இதை அப்படியே உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். பாருங்கண்ணா, இப்போ இதில் சால்ட்டும் தண்ணியும் ஊற்றி தோசை மாவு பதத்தில் கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் தேய்க்கும்போது வந்து உருண்டை உருண்டையாக வந்துடும். தண்ணியாக இருந்ததுன்னா எடுக்கும்போது தோசை பிஞ்சு வந்துடும், உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வராது. கல் காஞ்சிருச்சு, இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன். இது நீங்கள் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் எண்ணெய் வெறும்
அரிசி கீரை உப்பு மட்டும் போட்டு கூட ஊற்றலாம். அது வந்து பக்கா மெடிசினல் டைப்பில் இருக்கும், உங்களுக்கு ஃப்ளேவர் எதுவும் வராது, கீரையோட ஃப்ளேவரில் உங்களுக்கு அப்படியே போகும். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம மிளகு ஜீரகமும் உடம்புக்கு நல்லது, ப்ளஸ் இஞ்சி பூண்டும் டைஜஷனுக்கு நல்லதுங்கிறதுனால அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கார சட்னி, பூண்டு சட்னி, பூண்டு தக்காளி சட்னி எல்லாம் போட்டிருக்கோம். பச்சை சட்னியாக இது வதக்கி அரைச்ச சட்னியோட பச்சை சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா நம்ம அந்த சட்னியை தாளிச்சும் வச்சுக்கலாம். அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அந்த சட்னி. அதுதான் இதுக்கு ஆப்டான சட்னி. நீங்கள் மற்ற சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் விட, ஏன்னா இந்த கீரையோட ஃப்ளேவருக்கு கொஞ்சம் காரமாக பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி வச்செல்லாம் குக் பண்ண வேணாம், ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி குக் ஆகணும். மேலே ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். ரெண்டு சைடு ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதிலே நீங்கள் சட்னியை அப்ளை பண்ணிவிட்டும் சர்வ் பண்ணலாம். இதுதான் அந்த பூண்டு சட்னி. இது பச்சையாக பூண்டு, வரமிளகா, உப்பு, கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிட்டு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். வரமிளகாவை மட்டும் எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சட்னி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சட்னி அப்ளை பண்ணியும் சட்னி அப்ளை பண்ணாமலும் ரெண்டு வச்சுருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.